மட்டக்களப்பூ மண்டூர் ஆணி கட்டிய விழி ஆணிப்பந்தி பிள்ளையாராலிய அனாவர்த்தன திருத்தாபன எண்கணிம ஒன்பது குண்ட குடமுழுக்கு பெரும்சாந்தி பெருவிழா 2023 கர்மாரம்பம் 5/6/2023 திங்கட்கிழமை பெரும் குடமுழுக்கு 9/6/2023 வெள்ளிக்கிழமை சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி ஆபுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் மெய்யடியார்களே சிவபூமியாம் லங்காபுரியின் கீழை தேசமதில் அருள் மறைகள் மாட்சி தரும் மீன்பாடும் தேனாடு என போற்றப்படும் மட்டுமா நகரின் தென்மேல் கரையில் நெல் வயல்களும் கனிகளும் கனிதரு மரங்களும் கரும்பும் கதளியும் எழிலோடு விளைவு தர பறவைகளின் பாட்டொழிகள் செவிகளில் இனிக்க பால் தரும் பசுவினம் நிறைந்த பதியாம் தன்னை நாடி வரும் அடியார்களின் நல்வினையருளும் ஆனை கட்டிய விழி ஆனைப்பந்தி பிள்ளையாராம் 1000 வருடங்களாய் இருந்தாட்சி புரிகின்ற எம்பெருமான் தன் திருக்கோவிலில் பொலிபுறவே புனர் நூதனமாய் அமைந்திடவே குடிகொள்ள அருள் கொண்டான் சோபுகிறது வருடமதில் வைகாசி மங்கியவள் தம் 26 நாள் 9/6/2023 வெள்ளி நல்வாரம் உயர்வதற்காய் நலிபுறும் தன்மதியின் அவள் மனையாள் அவிட்டமென்பாள் கூடி நிற்கும் சித்தமெனும் சிவனல் யோகம் தந்திடும் மிதுனமெனும் லக்கினத்தில் உதிக்கும் வெய்யோனின் வெள்ளொளி படர்ந்திடும் 7:26 முதல் 8:14 வரையாகும் வேளை சுபமே இக்காலமதில் நாடிடுவீர் நலம் பெறவே கோவில் அதனை கண்டு வளம் கொண்டிடுவீர் கரிமுகனவன் குடமுழுக்கு கோலமதை குடமுழுக்கு பெருஞ்சாந்தி பெருவிழாவின் விசேட நிகழ்வுகளாக எண்ணெய் காப்பிடல் 8/6/2023 வியாழக்கிழமை ஆரம்பமாகும் என்பதனை அடியவர்களின் அன்பான கவனத்திற்கு அறிய தருவதுடன் அன்றைய தினம் அனைவரும் அந்த எண்ணெய் காப்பு சாற்றும் நிகழ்விலும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். குடமுழுக்கை தொடர்ந்து 11 மண்டலாபிஷேக பூஜை இடம்பெற்று 12 21/6/2023 புதன்கிழமை ஆனை கட்டிய விழி ஆத்தடி சித்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து பாட்குடம் எடுத்து வரப்பட்டு 1008 சங்குகளினால் சங்காபிஷேகம் இடம்பெற இருக்கின்றது. அடியவர்கள் இந்த பாட்குட பவனி நிகழ்விலும் கலந்து சிறப்பிக்குமாறு இறையன்போடு வேண்டி நிற்கின்றோம். ஆனைப்பந்தி பிள்ளையாரின் மங்கள விழாக்கான அனைவரும் வாரி